Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel la subscribe pannadavanga inga irukkira red color subscribe button click panikkanum. Appadi pakkathula irukka bell button yum click panikkanum. Appo dhaan na podra videos la ungalku notification ah varum. Iniki grand samayal la karuvaadu fry eppadi pannanumndradha paaka porom. கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் 1/2 கிலோ வாழை கருவாடு எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி இப்படியே வாங்கினது. இப்போது இந்த கருவாடில் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி இதை க்ளீன் பண்ணணும். இப்போ இதில் இந்த வெது வெதுப்பான தண்ணி வந்து 10 நிமிஷத்துக்கு ஊறணும். 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா, இந்த மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்கிறத இப்படி நல்லா இப்படி தேய்ச்சிட்டு தண்ணியில் போட்டு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் இப்படி தேய்ச்சிங்கனாலே இதெல்லாம் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இது 2-3 வாட்டி இந்த தண்ணி வேறு தண்ணியை மாற்றி வாஷ் பண்ணணும். இப்போ இந்த தண்ணியை மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்குது. இந்த தண்ணியை கொட்டிட்டு இன்னொன்று ஒரு வாட்டி தண்ணி நல்ல தண்ணி போட்டுட்டு கழுவிடலாம். இப்போ இதை எல்லாமே ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை திருப்பி கீழே ஊற்றிட்டு நல்ல தண்ணி போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடில் குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். எப்பயுமே கருவாடில் உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா அந்த கருவாடிலேயே உப்பு இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கருவாடுலாம் போட்டுடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போது இதை லைட்டாக கலரி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு. உங்களுக்கு இப்போ எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக தான் கலரி விடணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுடணும். லோ ஃப்ளேமில் 1 மினிட் ஃப்ரை ஆகிட்ட உடனே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். கருவாடி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.